ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். காலையில் என்னோட வெயிட் லாஸ் ரொட்டீன்னு சொல்ல முடியாது, ஒரு ஃபிட்னஸ் ரொட்டீன் வச்சுக்கலாம், பட் வெயிட் லாஸும் ஆயிருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, பிகாஸ் நான் இதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி நான் வந்து பண்ணலை, வேறு ஒரு விஷயத்துக்காக நான் வந்து செய்ய ஆரம்பித்தேன். பட் அதில் வந்து எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. வெயிட் லாஸ் ரொட்டீன் நான் இதை வந்து சொல்ல மாட்டேன், நான் ஆரம்பித்தது வந்து வெயிட் லாஸ்க்காகன்னு கிடையாதுன்றதுனால, பட் நல்லாவே ரிசல்ட் தெரியுது. நான் இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்டாக இன்னொரு பிளாகில் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு போக போக பார்க்கும்போது உங்களுக்கே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும், வெயிட் லாஸ் ஆகிருக்கிறத நீங்களே வந்து பார்ப்பீங்க. இதுக்காக வந்து ரொம்பலாம் மெனக்கிடலை, ரொம்பலாம் வந்து எதுவுமே உடம்பை வருத்திலாம் எதுவுமே வந்து பண்ணலை. என்னோடய ரொட்டீன்லேருந்து என்னோட நார்மல் ரொட்டீனில் காலையில் நான் ஜஸ்ட் ஒரு 45 minutes to 1 hour மட்டும்தான் அதுக்கு வந்து கொடுக்குறேன். ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour, அவ்வளோதான். நடுவில் மற்றபடி ஃபிட்னஸ்க்காகன்ட்டு நிறையா அந்த ட்ரிங்க்ஸு, டயட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் நான் உங்களுக்கு என்னன்றத ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து பிரியாணி தான் லன்ச் வந்து பண்ண போகிறேன். ஏன்னா ஏதாவது ஒன் பாட் ரைஸ் மாதிரி பண்ணிடலான்னு தோணுது, சமைக்கிறதுக்கு எதுவுமே வந்து தோணவே இல்லை, பயங்கர வந்து டயர்டாகவே இருக்குது எப்போவுமே. அதனால் இன்றைக்கி சமையல் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு சமையல் தான். அப்படியே இன்னைக்கு பிளாக் வந்து நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அரிஷா கிளாத்திங்லேருந்து வந்து வாங்கியிருந்தேன். இப்போ கொஞ்சம் டைட்டாக இருந்தது. எப்போவுமே நமக்கு ட்ரெஸ்ஸஸ் வந்து டைட்டாக இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் நம்ம கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆகிட்டோம் அப்படின்றதுக்கப்புறமா நம்ம ட்ரை பண்ணுறப்போ லூஸாக இருந்ததுன்னா எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான் எனக்கு இருந்தது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வேலையெல்லாம் வந்து முடிச்சுட்டு லன்ச்சுக்கு முன்னாடி நான் கேஸ் ஸ்டவ் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிடுவேன். எனக்கு இந்த கேஸ் ஸ்டவ் மேலே அப்படியே செதறி இருந்தால் சமையல் பண்ணுறதுக்கே வந்து பிடிக்காது, அதனால் ஃபுல்லாக வந்து தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சமையல் ஸ்டார்ட் பண்ணுவேன். இங்கே வந்து பிரியாணிக்கு கத்திரிக்காய் கொஸ்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கடலை வந்து வறுத்துட்ருக்கேன். அப்புறமா வெள்ளை எள்ளு, வெள்ளை எள்ளு வந்து பயங்கரமாக படப்படன்னு பொறிஞ்சு நான் ஃபுல்லாக அப்போ தான் க்ளீன் பண்ணேன் பாருங்கள், கிச்சன் ஃபுல்லாக அப்படியே எள்ளாயிடுச்சு. சரி, திருப்பி தொடச்சி திருப்பி சமையல் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். நிறையா வந்து பிரியாணி இப்போ அடிக்கடி எங்கள் வீட்டில் பண்ணுறது என்ன, எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று என்னென்னா, நம்ம புதுசாக ட்ரை பண்ணுறது அப்படின்றதெல்லாம் வந்து பெரியவங்க வீட்டில் இருக்கிறப்ப நாங்கள் ரொம்ப வந்து பண்ண மாட்டோம், பிகாஸ் அவங்களுக்குன்னு சில டிஷ்ஷஸ் தான் வந்து அவங்க சாப்பிடுவாங்க. ஆனால் புதுசாக ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து நிக்கிலுக்காக மட்டும்தான் பண்ணுவேன். அது இல்லாமல் மற்றபடி ஒரு லிஸ்ட் ஆஃப் டிஷ்ஷஸ்னு வீட்டில் வந்து என்ன சாப்பிடுவாங்களோ அதை தான் வந்து நாங்கள் ரெப்பிட்டிவாக பண்ணுவேன். நானும் நிக்கிலும் தான் நிறையா புதுசாக ட்ரை பண்ணுறது, புதுசாக ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதெல்லாம் நானும் அவனும் தான் வந்து ட்ரை பண்ணுவேன். இந்த பேஸ்கெட் பற்றி ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தீங்க, இது வந்து மீஷோவில் வாங்கினது தான். இந்த உடன் ஹேண்டில் வச்சு அழகாக இருக்கும், அதை வந்து காட்டுங்க அது எப்படி இருக்குது, ரிவ்யூ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இது வந்து நல்லாயிருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸ்க்ரூ தான் கொடுத்துருப்பாங்க, அந்த ஹேண்டில் உடன் ஹேண்டில் இருக்குல்ல, அது வந்து நல்ல ஸ்க்ரூ வச்சு தான் டைட் பண்ணியிருப்பாங்க. பட் அது பார்க்குறதுக்கு ஒரு அழகுக்கு தான் அந்த உடன் ஹேண்டிலே தவிர, அதை வச்சு நீங்கள் லிஃப்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது உடஞ்சி போயிடும். ஏன்னா அது ரொம்ப அப்படியே கொஞ்சம் போலாக தான் வந்து இருக்கும், பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும். இது வந்து நம்ம கிச்சன் ஆர்கனைசேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வந்து அழகாக நம்ம பர்ஃப்யூமு, பாடி லோஷன் அந்த மாதிரிலாம் வச்சு கூட வந்து அழகாக டெக்கர் பண்ணலாம், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அது. அண்ட் வெயிட் லாஸ் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்து எவ்வளோ கேஜிஸ் அப்படின்றத நான் சொல்ல மறந்துட்டேன். நான் வந்து ஒரு 15 days, கரெக்டாக ஒரு 15 days, நான் இது வந்து வெயிட் லாஸ் ஆகும்லாம் நான் வந்து யோசிக்கல, இல்லைன்னா நான் உங்களுக்கு பிஃபோர் ஆஃப்டர்லாம் கூட வந்து காட்டியிருப்பேன். பட் நான் வந்து பார்த்தப்போ நான் இருந்தது வந்து 70, அதுலேருந்து ஜஸ்ட் 15 days வந்து பார்த்திங்கன்னா 68.7 இருந்தேன். இப்போ நான் எவ்வளோ அதுலேருந்து கம்மியாக இருக்கேனான்றது எனக்கு வந்து தெரியல. நான் அதை வந்து உங்களுக்கு ஷூட் பண்ணிவிட்டு காட்டுறேன். நான் அந்த வெயிட் லாஸ் ரொட்டீன் பற்றி உங்களுக்கு சில டெடிக்கேட்டடாக இல்லை ஏதாவது ஒரு வீடியோவில் மேஜராக டிப்ஸ் மாதிரி வந்து ஷேர் பண்ணி அப்போ நான் உங்களுக்கு வந்து எவ்வளோ வெயிட் அதுலேருந்து கம்மியாக இருக்கேன் அப்படின்றத வந்து காட்டுறேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. வெயிட் லா நமக்கு வந்து ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம நிறுத்திருப்போம், அந்த வெயிட்லேயே நம்ம மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் பார்த்தீங்கன்னா நிறையா இன்ச் கெயின்ஸ் வந்து இருக்கும், அது வந்து உங்களுக்கு அந்த கவுண்ட்டில் வந்து தெரியாது. அதே மாதிரி குறையிறப்பையும் பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா இன்ச் லாஸ் வந்து நடக்கும். இனிஷியலாக நம்ம கொஞ்சம் இன்ச் லாஸ்லாம் வந்து நடக்கும், அதுக்கப்புறமா தான் வந்து அந்த வெயிட் லாஸ் வந்து நடக்கும். பட் அது வந்து நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது, அதை நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ பிரியாணிக்கு வந்து நம்மளோட கிரேவி சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. முதல்லலாம் வந்து நான் கெட்டி தயிர் வந்து சேர்க்க மாட்டேன், அப்புறமா கெட்டி தயிர் வந்து சேர்க்குறப்போ அந்த கிரேவியோட அந்த கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதை நீங்கள் ரெடி, அது மட்டும் நம்ம கொஞ்சம் டைம் கொடுத்து நல்லா அதை ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா பிரியாணி வந்து கன்ஃபார்மாக சூப்பராக வந்து வரும். ஸோ தயிர், புதினா, அப்புறமா வந்து கொத்தமல்லி இதெல்லாம் வந்து நிறையா சேர்த்துக்கோங்க.
இப்போ நம்மளோட கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. புதினா கொத்தமல்லிலாம் வந்து நிறையா சேர்த்துக்கிறேன். சில பேர் வந்து பிரியாணியில் ப்ரெட்டு வந்து ஃப்ரை பண்ணி போடுவாங்க, அந்த டேஸ்ட் உங்களுக்கு வந்து பிடிக்குமான்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் எனக்கு வந்து அது ரொம்ப பிடிக்காது, எனக்கும் நிக்கலுக்கும் பிடிக்காது, பட் வீட்டில் எல்லாருக்குமே வந்து ப்ரெட்டு போட்டு பண்ணணும்னு ஆசை. நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன், ப்ரெட் ஃப்ரை பண்ணி போட்டு நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ தேவையான அளவு தண்ணிலாம் வந்து சேர்த்தாச்சு. எனக்கு வந்து குக்கரில் வந்து வைக்காமல் அந்த ஹை ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சு, அதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சு அந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் குக் பண்ணணும்னு ஆசை. பட் அது வந்து எனக்கு கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்குது, ஏன்னா அது நான் இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதே இல்லையா. பட் அந்த மாதிரி ட்ரை பண்ணணும்னு ஆசை. அந்த மாதிரி ட்ரை பண்ணோன்னா நம்ம சின்ன குவான்டிட்டி கூட அதுக்கேற்ற மாதிரிலாம் நான் வந்து பாத்திரம் வச்சுருக்கேன். அந்த பாத்திரத்துலேயே நம்ம வந்து பண்ணலாம், எல்லாத்தையுமே நம்ம குக்கர்லேயே பண்ணணும் அப்படின்றது வந்து அவசியம் இல்லை. அது வந்து கரெக்டாக எவ்வளோ மினிட்ஸ் வச்சுக்கணும், எவ்வளோ மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணணும், எவ்வளோ மினிட்ஸ் தம்மில் வைக்கணும்னு எனக்கு வந்து நீங்கள் அந்த மாதிரி குக் பண்ணுறீங்கன்னா எனக்கு அளவு வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். நமக்கு கொஞ்சம் தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே இந்த பக்கம் வாட்டர்மில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது, சரி அதை வந்து ஜூஸ் போட்டுடலாம் அப்படின்ட்டு. இந்த வெயிலுக்கு வந்து நல்லா சாப்பிட்றதோட நல்ல லிக்விட் ஃபுட்ஸு, ஜூஸு, மோர் இந்த மாதிரி தான் வந்து நல்லா இறங்குது. அந்த சமையல் பண்ணுறதுக்குள்ளே சைடில் வந்து மோர், தண்ணி, ஜூஸ் இதெல்லாம் நமக்கு குடிச்சு குடிச்சே வந்து வயிறு ஃபுல்லாகிடும். போய் சாப்பிட உட்கார்றப்ப வந்து பார்த்திங்கன்னா பசியே இருக்காது, வெறும் தண்ணி குடித்தா போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அந்த அளவுக்கு வெயில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஜாஸ்தியாக இருக்குது. இப்போயே எப்படி இருக்குது, இன்னும் மே மந்த்லலாம் எப்படி இருக்குன்னே வந்து தெரியல. அதனாலேயே நமக்கு வந்து பாடி டீஹைட்ரேட் ஆகி அடிக்கடி வந்து டயர்டாகிற மாதிரி இருக்குது. கிச்சனில் வந்து ரொம்ப கம்மி டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதுன்ற மாதிரி தான் தோணுது. லெமன் வந்து நான் பிழிஞ்சேன், அதுவும் வந்து டேஸ்ட் உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணுது பிரியாணிக்கு. சில இதெல்லாம் நான் வந்து ட்ரை பண்ண மாட்டேன், இப்போ தான் அதெல்லாம் வந்து நான் ட்ரை பண்ணுறேன். தயிர் ஆட் பண்ணுறது, லெமன் பிழியறது எல்லாமே. அந்த மீதி லெமனை வந்து உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பைப் இருக்குது அப்படின்னா அதில் தேய்ச்சி விட்டிங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும். நான் தேய்ச்சி விட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருவேன், அப்புறமா வந்து வாஷ் பண்ணிப்பேன். நல்லா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் அந்த உப்புக்கரெல்லாம் இருக்குது அப்படின்னா அது சூப்பராக வந்து உங்களுக்கு போயிடும். கீழ்க்கு வந்து ஜூஸும் ரெடி பண்ணியாச்சு. பிரியாணி வந்து பண்ணி முடிச்சாச்சு, கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கத்திரிக்காய் குஸ்து. இந்த பையனுக்கு கத்திரிக்காய் குஸ்து. பிரியாணி வந்து நான் எப்போவுமே பிளாக் குக்கரில் தான் பண்ணுவேன், இந்த தடவை வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கரில் வந்து பண்ணிவிட்டேன். ஆமாம், ஒரு பிளாக் குக்கரில் பண்ணுவேன். அது என்னாச்சுன்னா விசிலே வரல, கொஞ்சம் ப்ரெஷர் வெளியே போயிட்டு இருந்தது. ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் குக்கரை வந்து திறந்து கொஞ்சம் கலரி விட்டுட்டு ஒரே ஒரு விசில் வச்சு இறக்கிருக்கேன். ஹோப் நல்லா வரும்னு நினைக்கிறேன். விசில் நல்லா அடங்கிச்சு, திறந்து தான் வந்து பார்க்கணும். அந்த கத்திரிக்காய் குஸ்து வந்து நான் லாஸ்ட் 2 டைம் சரியாக வரலை. நிக்கில் வந்து அப்படி சொல்லிட்டான், ஏன்னா கொஞ்சம் புளிப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு, காரம் கம்மி ஆயிடுச்சு, ஸ்வீட்னஸ் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. எதனா எதனாலன்றது வந்து தெரியல. நான் வந்து அந்த கடலை எள் வந்து அரைச்சி ஊற்றுறது கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றிட்டேன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் எனக்கே அப்படி கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. ஆனாலும் இந்த தடவை என்ன பண்ணிட்டேன்னா கொஞ்சம் கடலை எள் வந்து கம்மி பண்ணியிருக்கேன். பாப்பா காரப்பொடி கொஞ்சம் நிறையா போட்டு இந்த தடவை நிக்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி காரமாக வந்து நம்ம கத்திரிக்காய் வச்சுருக்கோம். காரம்னா எப்படி சொல்கிறது, லைட் காரம், கொடுக்க முடியாத காரம், தண்ணி குடிக்காத காரம். கொஞ்ச நேரம் அப்படியே வந்து ஃபேனில் உட்காந்துட்டு நான் கத்திரிக்காய் குஸ்து வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கடலையும் எள்ளையும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கலாம், இல்லை கொஞ்சமாக நீங்கள் வந்து தண்ணி விட்டு கூட ஒரு பேஸ்ட் மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம அந்த கத்திரிக்காய் குஸ்துன்றது வந்து அந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு மாதிரி தான், பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ்லாம் வந்து கிடையாது. இல்லை சாம்பார் பொடி மட்டும் சேர்க்க மாட்டோம். தாளிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நல்லெண்ணெயில் பண்ணுங்கள், நல்லா வந்து டேஸ்டியாக இருக்கும். கடுகு, அதுக்கப்புறமா கொஞ்சம் வெந்தயம், மிளகு, 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். பூண்டு சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். இதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி எதுவுமே வந்து சேர்க்காமல் பூண்டு போட்டு அப்புறமா கத்திரிக்காய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு காரத்தூள் மஞ்சத்தூள் போட்டு அப்படி தான் வந்து பண்ணாங்க நான் பார்த்த ரெசிப்பியில். பட் அந்த மாதிரி வெங்காயம் தக்காளியெலாம் இல்லாமல் ரொம்ப பிளெயினாக இருந்த மாதிரி வந்து இருந்தது. ஸோ அதனால் நான் வெங்காயம் தக்காளியெலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் அந்த போர்ஷன் கூட வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கத்திரிக்காய் சேர்த்தாச்சு, கத்திரிக்காய் நல்லா எண்ணெயிலேயே வதங்கட்டும். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறமா மிளகாத்தூள், உப்பு வந்து சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கிறேன். அவ்வளோதான், கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து கொதி, புளித்தண்ணி தான் இது. கொஞ்சமாக புளித்தண்ணி கொதி வர்றப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறேன் விழுதை வந்து சேர்த்துட்டு அது எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணிங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். பிரியாணி வந்து நார்மலாக சாப்பிட்றத விட கத்திரிக்காய் குஸ்தோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ஹெவன்லியாக இருக்குது, டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ பிரியாணியுமே வந்து சூப்பராக வந்துடுச்சு. நான் கொஞ்சம் பயந்தேன், என்னடா அது விசில் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு 10 மினிட்ஸ் ஹையில் வச்சு அப்புறமா அந்த குக்கர்லேயே 5 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி ஸ்பீடில் வச்சேன். அப்புறமா பார்த்திங்கன்னா விசில் வந்தது, அதனால் ஒரே ஒரு விசில் வச்சு இறக்குனா கரெக்டாக வந்து இருந்தது. இப்போ நம்மளோட லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா பிரியாணி, அதுக்கப்புறமா ப்ளெயின் ரைஸ், கத்திரிக்காய் குஸ்து, ரைத்தா ரெடி பண்ணிவிட்டேன். அப்புறம் தயிர் சாதத்துக்கு வந்து மாங்காய் ஊறுகாவும் அத்தை வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. சிம்பிளான லஞ்சு தான், கடகடன் வந்து முடிஞ்சிடுச்சு.
குளிச்சுட்டுலாம் வந்து வந்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நான் மீஷோவில் ஆர்டர் போட்டிருந்தேன், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இது வந்து நிக்கிலோட பூனலப்போ பிளேட் டெக்கரேஷனுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து போட்டிருந்தேன். அப்புறமா சரி ஓகே இது வேண்டாம், ஏன்னா நிறையா வந்து பிளேட்ஸ் இருந்தது, எல்லாம் ஒரே மாதிரியே பிளேட்ஸ் வச்சுருந்ததுனால இதை வந்து நான் யூஸ் பண்ணல. அப்புறமா எனக்கு வந்து ஒரு ஐடியா இருந்தது, இதை நம்ம ட்ரே மாதிரி வந்து யூஸ் பண்ணாமல் வால் டெக்கர் மாதிரி கூட வந்து யூஸ் பண்ணலாம். இது ரெண்டும் அப்படியே நீங்கள் பக்கத்தில் பக்கத்தில் வச்சு வாலில் கூட வந்து டெக்கர் பண்ணலாம். அப்படி இல்லைனா பிளான்ஸ் வச்சு இந்த டீ பாயில் அந்த மாதிரி கூட இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம். இது வந்து இந்த ஆர்ட் ஆர்ல ஆரம்பிக்கும் பேர் எனக்கு மறந்துச்சு, அந்த ஆர்ட்ல பண்ணது தான். ஏன்னா அந்த ஸ்மெல் வந்து இருந்தது கோமாதா மாதிரி, ரொம்ப சூப்பராக இருந்தது. இதுலேயே உங்களுக்கு மஞ்சள் கலர், அதுக்கப்புறமா கிரீன், ஐ திங்க் ரெட், மூணு இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த டிசைன் வந்து கோல்டன் கலருக்கு நல்ல கான்ட்ராஸ்டாக இருந்த மாதிரி இருந்துச்சுனால இது வந்து போட்டிருந்தேன், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது அது. அப்புறம் டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது அன்னைக்கு எடுத்ததில்ல, ஒரு 2 days முன்னாடி நான் வந்து எடுத்தது. சரி அப்படியே டின்னரு டைமில் ஷேர் பண்ணலான்ட்டு இந்த ரெசிபி வந்து ஷேர் பண்ணுறேன். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் வெள்ளை கொண்டக்கடலை போட்டு பண்ணாமல் கருப்பு கொண்டக்கடலை வந்து கிரேவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. வெள்ளை கொண்டக்கடலை வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக ஆகிடுது, ஊற வச்சு இன்னும் விசில் வச்சா, ஆனால் நமக்கு கிரேவியில் ரொம்ப ஹெவியாக இருக்குது வெள்ளை கொண்டக்கடலை வந்து போட்டு பண்ணுறப்போ. சரி அன்றைக்கி கருப்பு கொண்டக்கடலை வந்து பண்ணலான்ட்டு அது காலையிலேயே வந்து ஊற வச்சுருந்தேன். அது குக்கரில் வந்து ஒரு 6-7 whistles வந்து நம்ம வச்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு இங்கே வந்து பிசைஞ்சிடலாம். நிறையா பேர் வந்து ஸ்டாண்ட் மிக்சர் என்ன பிராண்டுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க, அகரோ தான். இதை பற்றி நான் ஒரு டீட்டெயில் ரிவ்யூவே வந்து கொடுத்துருந்தேன். இது வந்து நம்ம கேக் செய்கிறோம், குக்கீஸ் செய்கிறோம், அதுக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு பிசைகிறதுக்கு தான். இது வாங்கினதுலேருந்து நான் கையில் சப்பாத்தி மாவு பிசைகிறதே இல்லை. என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, உங்களுக்கு நிறையா 1 kg வரைக்கும் நம்ம பிசைகிறப்போ கையில் ரொம்ப நமக்கு நீட் பண்ணி ரொம்ப நேரம் அது பிசைகிறது கஷ்டமாக இருக்கும். இதில் வந்து மேக்ஸிமம் 1 kg அளவுக்கு நீங்கள் வந்து மாவு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி மட்டும் கொஞ்சம் பார்த்து பார்த்து நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்து பழகிட்டோன்னா அப்புறம் கரெக்டாக நமக்கு வந்து அளவு தெரிஞ்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் கொஞ்சம் நிறையா விட்டு நல்லா வந்து மாவை நீட் பண்ணுது. சப்பாத்தி வந்து சில சமயம் நமக்கு வந்து ஹார்டாகும், பட் இது வாங்கினதுலேருந்து எங்களுக்கு அந்த ஹார்ட் சப்பாத்தின்றதே வந்து கிடையாது. ஏன்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ளே மாவை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா நீட் பண்ணுது. நான் வந்து இன்னும் கொஞ்சம் டைம் விட்டுருவேன், நல்லாவே வந்து நீட் ஆகட்டும்ன்ட்டு. வெளியே எடுக்க வரும்போது மாவு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பஞ்சு மாதிரி சாஃப்டாக வந்து வரும். எண்ணெய் கொஞ்சம் நிறையா விட்டு பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லா சாஃப்ட்டாக வரும், சூப்பராகவே இருந்திருக்கு. ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வேணும்னா இதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. இப்போ கிரேவிக்கு வந்து வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் கருப்பு கொண்டகரலையும் வேக வச்சு எடுத்தாச்சு. இதில் பாதி கருப்பு கொண்டகரை நம்ம அரைக்கிறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், பாதி கொண்டக்கடலையை, மீதி வந்து நம்ம கிரேவியில் சேர்த்துக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டுக்கு இது அரைக்கிறதுக்கு கொஞ்சம் நான் வந்து பட்டை பிரிஞ்சில் வந்து போட்டுட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கிக்குவேன். இதுலேயே இஞ்சி பூண்டு நீங்கள் வந்து சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். இதோட கொஞ்சமாக அதுலேருந்து சென்னா எடுத்து போட்டு அரைக்கிறதுக்கே வச்சுக்கோங்க, நல்லா திக்னஸ் கொடுக்கும். இதுக்கப்புறமா திருப்பி அதே கடாயிலேயே கொஞ்சம் மசாலா ஐட்டம்ஸ் தாளிச்சிக்கிட்டு பொடியாக ஒரு வெங்காயம் வதக்கி போட்டுட்டு அரைச்ச விழுது நீங்கள் சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா மஞ்சள் தூள், மிளகாத்தூள், அப்புறமா கரம் மசாலா எல்லாம் வந்து சேர்த்து ஃபைனலாக வந்து இந்த வேக வச்சு சென்னாவை சேர்த்துட்டோம் அப்படின்னா சூப்பரான சென்னா கிரேவி வந்து ரெடி ஆகிடும். இது ரொம்ப நல்லாயிருக்கும், எங்கள் வீட்டில் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். சிம்பிளான ஒரு ரொட்டீன் தான், இல்லை சிம்பிள் ஒரு லஞ்ச், அதுக்கப்புறமா டின்னர் ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.